நெக்ஸ்ட் ரைடோட அப்டேட் மக்களே. முக்கியமாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ரீசனே நான் நெக்ஸ்ட் ரைட் அப்டேட் இன்னும் நான் எந்த வீடியோஸ்லையுமே நான் அஃபிஷியலாக ஷேர் பண்ணல. அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்டு அந்த வண்டியை ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். எஸ், நம்மளோட நெக்ஸ்ட். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லாயிருப்பீங்க நம்புறேன். அண்ட் தென் ஃபைனலி நம்ம டாமை வந்து இன்றைக்கி சர்வீஸ் பண்ண கிளம்பியாச்சு. ஸோ காலங்கத்தில் பார்த்தீங்களா, மணி 6 மணி மாதிரி தெரியும், பட் ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 பக்கம் ஆகுது. இன்றைக்கி வெதர் சென்னையில் சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி நான் அடி நேற்று கூட நினச்சேன், நேற்றே ஆக்சுவலி சர்வீஸ் பண்ணலாம் தான் கால் பண்ணியிருந்தேன், பட் நேற்று கொஞ்சம் சர்வீஸ் சென்டர் பிஸியாக இருந்தது, அதனால் வந்து கொண்டு போக முடியல. இன்றைக்கி மார்னிங் கொண்டு வாப்பா, ஒரு 9:30 வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம போயிட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்குள்ளே நம்ம பைக்கை சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ இன்னைக்கு இல்லை மேக்ஸிமம் நாளைக்கு போஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ரைடோட அப்டேட் மக்களே. முக்கியமாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான ரீசனே நான் நெக்ஸ்ட் ரைட் அப்டேட் இன்னும் நான் எந்த வீடியோஸ்லையுமே நான் அஃபிஷியலாக ஷேர் பண்ணல. அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துட்டு அந்த வண்டியை ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். எஸ், நம்மளோட நெக்ஸ்ட் ரைடு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லடாக் தான் மக்களே. த லேண்ட் ஆஃப் ஹை பாஸ். எவ்வளோ நாள் கனவு மக்களே, சீரியஸாக அதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான மொமெண்ட். அது லடாக் கிளம்புற அத்தனை பேருக்கும் தெரியும், போகணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் அது புரியும். சீரியஸ்லி அது அவ்வளோ ஈஸி இல்லை. அது சும்மா அப்படியே நினச்சா போயிட்டு வரத்துக்கு, அதேமாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும். நம்ம சும்மா போனோமா வந்தோமா அப்படின்னு இருக்கு அது நம்மளோட ரைடு. எப்பயுமே நம்ம போனோன்னா முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் நான் அந்த இடத்த விட்டு வருவேன். ஸோ அதேமாதிரி இதுவுமே ஒரு சின்ன போகிறோமா வந்தோமா ஒரு 20 டேஸோ ஒரு 15 டேஸ் ரைடோ கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 50 டேஸ் நான் ரைட் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கே டு கே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ரைட் பிளானு. எஸ், லாஸ்ட் ரைடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ஆர்எஃப் கூட கொலாப் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஒரு வார்ம் அப் ரைடாக நம்ம கேரளா ரைடு அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருப்போம். நம்ம என்ஆர்எஃப் அதுக்கப்புறம் ஜேபி ஸ்குவாட் எல்லாருக்குமே வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னு. நம்ம டிஜிஎஃப், நம்மளோட ஃபர்ஸ்ட் ரைட் அப்டேட் டிஜிஎஃப், நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தான் உண்மையாகவே நம்பி களத்தில் இறங்கியிருக்கேன். அது என்னென்னதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். லடாக் ரைடு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்ரிடே இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளோட வ்ளாக் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அண்ட் தென் ஒன் டே ஷார்ட்ஸ், ஒன் டே ரைடு, ஒன் டே வந்து ஃபுல் வீடியோ, ஒன் டே ஷார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த லடாக் ரைடோட பிளான் வந்து நம்மளோட ஸ்டைலில் தான் மக்கள் இருக்கும். நம்ம என்ஆர் வந்து இந்த ரூட் பிளான்லாம் கொஞ்சம் நீங்களே பார்த்துக்கோ பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நம்ம ரைட் பிளான் பண்ணால் எப்படி பண்ணுவோமோ, ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட நெக்ஸ்ட் லடாக் ரைடோட அப்டேட் இருக்கும். அண்ட் தென் பிளானும் ரைட் பிளான் நம்ம ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன நடக்குதுன்றது எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. ஏன்னா நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும். ஆப்வியஸ்லி நம்ம பிளான் பண்ணாவே அதான் நடக்கும். நம்ம ஒன்று பிளான் பண்ணி அழகாக எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவோம், பட் ரைடில் நமக்கு நடக்காத சம்பவமாக வருங்க. இப்போ கூட பாருங்கள், நம்ம லடாக் எப்போயோ கிளம்பியிருக்க வேண்டியது, சேனல் ஹேக் ஆகிட்டு பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அதை பேக்கப் எடுத்து திரும்பவும் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. 50 to 100K செலிப்ரேஷன் லடாக் பண்ணணும்னு நினச்சேன். சீரியஸாக நான் நிறைய ரைடில் சொல்லியிருப்பேன், ஒரு 50K இல்லை 100K ரீச் ஆகும்போது லடாக் போகலாம், லடாக்கில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. பட் நம்ம இன்னும் 5K கூட ரீச் ஆகலை, பட் தட்ஸ் ஓகே, ஃபைன். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போக முடியுமோ வ்ளாக்ஸ்லாம் வீடியோஸ்லாம் கொண்டு போகிறேன். அண்ட் தென் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக வீடியோஸ் அப்டேட்லாம் வரும். வீடியோஸ் பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டைமில் வந்து லடாக் போகிறது நிறைய பேர் வந்து வேணான்ற மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா சம்மர் டைமு, அதுவும் சீசனும் இப்போது லடாக்கில் கால் தடத்தை பதிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து போகிறது தான், எவ்வளோ தடங்கள் வந்தாலும் பரவாயில்ல. என்னன்னாலும் லடாக் போகிற மக்களே, எஸ். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ண. ஸோ எல்லாத்துக்கும் மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கையோட நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி டாமை சர்வீஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு நம்ம டாமுக்கு வந்து ரேடியேட்டர் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது வீட்டில் இருந்தே தான் சேஞ்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் அதை வீடியோவாக எடுத்து போடுறேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரேடியேட்டர் ஆயில்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 12,000 kilometers to 15,000 kilometers சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ரேடியேட்டர் ஆயில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,400 பக்கம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், அவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ காஸ்ட்லி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச்சில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அது நெக்ஸ்ட்டு என்ன ஆயிலுன்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் அந்த வீடியோவும் வரும்னு நினைக்கிறேன். வீக்கெண்டு மேக்ஸிமம் நாளைக்கு இல்லை நாளைக்கு பைக்கை சர்வீஸ் பண்ணிவிட்டு ரேடியேட்டர் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அடுத்த வேலை. ஏன்னா வந்து நம்ம கடைசியாக வந்து மோட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம் ரேடியேட்டர் ஆயில். மோட்டலில் வந்து கிளியர் மோட்டல்லே ஆக்சுவலி ரெண்டு இருக்குது. மோட்டலில் வந்து க்ரீன் ஒன்று இருக்குது, கிளியர் ஒன்று இருக்குது. அந்த கிளியர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 900 to 1,000 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். அது எனக்கு சூப்பராகவே இருந்தது. என்ன ஒன்று அடிக்கடி ஓடும், கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சுனாலே ஆன் ஆகிட்டு அது பாட்டுக்கு அது ஆற அமர டைம் எடுத்து நல்லா சில்லுன்னு அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆகும். அதுக்குன்னு அந்தளவுக்கு சில்லுன்னெலாம் அவன் எதிர்பார்க்காதீங்க சொல்கிறேன்.
நார்மலாக டப்புனு ஆஃப் ஆகிரும், பட் இது டைம் எடுத்து ஆஃப் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆயில் எப்படி இருக்குன்றது தெரில. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அதை ஃப்ளஷ் பண்ணி ப்ராப்பராக அதை சேஞ்ச் பண்ணணும். அடுத்த அப்டேட்டில் நான் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக ஷேர் பண்ணுறேன். வீட்டில் ட்ரை பண்ணுறது என்னை கேட்டால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா ஏதாவது மாற்றிக்கிட்டு ஏதாவது நம்ம லூஸ்தனமாக பண்ணி அது ஏதாவது நைட்டு உங்கள் வீடியோ பார்த்து தான் அப்புறம் இப்படி ஆச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டிங்கன்னா நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும். ஒரு ரூட் பிளான் என்னன்ற ஒரு தனியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அந்த நம்ம என்னால் கேரி பண்ண போகிறோம், எத்தனை நாள் ரைடு ப்ராப்பராக, அது எத்தனை நாள் கரெக்டாக, எத்தனை நாள்னு நம்மளால் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது மக்களே, சீரியஸாக. ஏன்னா நம்ம எதா இன்கேஸ் இனி எமர்ஜென்சி நம்ம ரைடை கேன்சல் பண்ணிட்டு வரா மாதிரி இருக்கும், இன்கேஸ் இனி எமர்ஜென்சி. அதனால் நம்மளால் 100% இது தான் அப்படின்னு கொடுக்க முடியாது. இது தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம், கடவுள்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் லெட்ஸ் சீ, பார்ப்போம். உண்மையாகவே மக்களை சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ரைடை பிளான் பண்ணியிருக்கோம். ஈஸியாகலாம் இல்லை, அவ்வளோ ஈஸியாக நினச்சி நான் கிளம்பில. உண்மையாகவே இந்த ரைடுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிளம்புனன்றத வந்து, இந்த ரைடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணுன்றது வந்து நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நைட் ஷேர் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, என்னால் இல்லை, இது வரைக்கும் நான் எவ்வளோ ரைட் பண்ணியிருப்போம் இல்லையா, நீங்கள் பார்த்த வரைக்கும் நம்ம இவ்வளோ சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ இவ்வளோ கஷ்டத்தை நான் ஹேண்டில் பண்ணதே இல்லை, அவ்வளோ ஒரு அந்த மாதிரி ஒரு ரொம்ப கிரிட்டிக் ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் ரைட் பிளான் பண்ணி சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, சீரியஸாக. எல்லாருமே நிறைய பேர் கேட்குறாங்க உங்கள் சேனல் வந்து நல்லாயிருக்கு பட் ஏன் ரீச் இல்லைன்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் உண்மையாகவே கஷ்டமாக இருக்குது. அது ஏன் எனக்கும் இப்போ வரைக்கும் தெரில, பட் ஒரு நாள் நம்மளோட ஹார்ட் ஒர்க் வீணாகாதுன்றது மட்டும் எனக்கு தெரியும். என்றைக்குமே வீணாகாது நம்மளோட ஹார்ட் ஒர்க் வந்து, ஒரு நாள் வந்து கண்டிப்பாக அது சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதை நம்பி தான் இவ்வளோ நாள் ஓடிட்டுருக்கேன், ஸ்டில் ஓடிட்டே இருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு போகிறதே இல்லை, ஏன்னா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் நிறைய பேர் என்ன பர்சனலாக மெசேஜ் பண்ணி நோட்டிஃபிகேஷனே வரலப்போன்னு சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டிருக்கான்னு செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆளில் போடுங்க. ஸோ நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். நம்ம இன்றைக்கி வந்து ஷோரூம் போய் சர்வீஸ் பண்ண போகிறது இல்லை மக்களே, நம்ம அண்ணனுங்களாம் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களே, அந்த அண்ணனுங்களாம் வந்து தனியாக ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ சர்வீஸ் பண்ண ஏன் ஷோரூம் போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கை விட்டுட்டு போக சொல்லிடுவாங்க இப்போ இருக்கிற மேபி புதுசாக இருக்கிறவங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக ஷோரூம் போனால் வந்து நம்ம வெயிட் பண்ணி அங்கேயே கண்ணு முன்னாடியே வண்டி சர்வீஸ் பண்ணி நான் கொண்டு வந்துடுவேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்கள. ஸோ இப்போ அது நடக்காது, அதனால தான் நான் வந்து ஷோரூம் போகல. நம்ம அண்ணனுங்களாம் இருக்கானுங்க, அதனால் அண்ணங்கிட்ட போனால் ஆனால் இதை மாற்ற அதை மாற்ற நம்ம வந்து இஷ்டத்துக்கு எப்படி வேணுமோ நம்ம சொல்லி பொறுமையாக வெயிட் பண்ணி பைக்கை சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்துடுவேன். ஸோ நம்ம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுவோம், ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் மக்களே. எஸ் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு தெரில, 4வது கடை லெஃப்டில் தர 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 லாஸ்ட் வீக்கே வந்திருப்பேன். அப்புறம் எப்படி லாஸ்ட் வீக்கு போயிட்டு வந்து நான் எடுக்கும்போது 2.4 ப்ரோ, VS6 தான், VS6 வந்த புதுசு. இப்போ இருக்கிறது வந்து 2.8 ப்ரோ, 2.7758 கிட்ட வருது. அவ்வளோதான் வீட்டில். அது என்னன்னா கீழே வந்து உங்களுக்கு அலுமினியம் கொடுத்துருப்பாங்க அண்டர் பெல்லி, அது அதுக்கப்புறம் உங்களுக்கு அவனே விண்ட்ஷீல்டு கொடுத்துருப்பான், அப்புறம் ஹேண்ட் கார்டு, அதுக்கப்புறம் நான் போட்டிருக்கிறது எல்லாமே அவனே இன்பில்டாக கொடுத்துருவான். ஆமாம், 40,000 ப்ரைஸ் இருக்குது. இது ஃபியூல் ஃபில்டர் நல்லா இருக்கா போயிச்சா? வெளியா
இந்த குடுறதுக்கு இருக்கு சை ஹையன் பைக்லாம் பாக்குறீங்களா ப்ரோ? சூப்பர் ப்ரோ. ஸோ மக்களே, ஃபைனலி வண்டி சர்வீஸ் பண்ணி முடிச்சு எடுத்தாச்சு. ஒரு வழியாக நம்ம லடாக் ரைடுக்கு வண்டி ரெடி ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த சைடில் அந்த டாப் ரேக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சேடலில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெயிண்ட்லாம் போயிடுச்சு. ஸோ பிளாக் பெயிண்ட் வாங்கி கொஞ்சம் அடிக்கணும், துரு ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெட்டு போல்டெலாம் துரு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு, அண்ட் தென் ரேடியேட்டர் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். உங்களுக்கு யாராவது சென்னையில் பைக் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் லொக்கேஷன் பிங் பண்ணுறேன், அண்ட் தென் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 50 ரூபா 100 ரூபா அதிகமாக இருந்தாலும் வண்டி வந்து சூப்பராக வேலை பார்த்து கொடுப்பாங்க மக்களே. இருக்கிற ஃபேக்டாக சொல்கிறேன், அதிகமாக இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சாலும் வண்டி வந்து வேலை பார்க்குறது சூப்பராக வேலை பார்ப்பாங்க. நீங்கள் வண்டி விட்டு போனாலும் சரி, இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் வண்டி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் கண்ணு முன்னாடியே வண்டி ரெடி பண்ணி கூட கொடுப்பாங்க. ஸோ வண்டி சர்வீஸ் பண்ணுற அந்த இது பொறுத்த வரைக்கும் எனக்கு, நான் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 10 to 15 இயர்ஸாக தெரியும் மக்களே. ஸோ எப்போ வந்தாலும் நான் லாங் போகிறேன் அப்படின்னா வண்டியை பொறுமையாக ஒன்று ஒன்றும் செக் பண்ணி பிரித்து பார்த்து நல்லாயிருக்கா இல்லையான்னு பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா நல்லாவே பண்ணித்தராங்கன்னு தான். இப்போது நான் ரெகுலராக பண்ணுறேன், என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக ஒப்பீனியனாக சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. இத்தனை வருஷமாக நான் இங்கே தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பொதுவான ஒரு 3rd பர்சனாக சர்வீஸ் ஒரு நல்ல சர்வீஸ் தான் பண்ணித்தராங்க. அதான் சொல்கிறேன், ஒரு 50 100 அதிகமாக இருந்தாலும் வண்டியில் வேலை பார்த்து கொடுக்குறது நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெய்டு ப்ரொமோஷனு அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இப்போ மை பர்சனல் நான் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்குது, ஒரு விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். கொஞ்சம் பர்ச்சேஸ் மட்டும் இருக்குது, அடுத்து டெக்கத்தலான் போனால் போவேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குற மக்களே. ஸோ எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு அழகான வீடியோ சந்திப்போம் மக்களே. நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய மெமரிஸை சேவ் பண்ணுங்கள், நிறைய 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 ஹாப்பியாக இருங்க. பாய் பாய், டேக் கேர்.